அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நீலசெல்வ சேனல். நான் நீலாயுதாட்சி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஆனால் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சமையல்லேருந்து சைக்காலஜி வரைக்கும் எல்லா விதமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்த்துட்ருக்கோம். முதல்ல உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இவ்வளோ நாளாக வந்து வீடியோ தொடர்ந்து போட முடியல சில பர்சனல் காரணங்களால். திரும்ப வந்து ஆனாலும் கூட அந்த டைம்லலாம் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி மெயில் பண்ணி மோட்டிவேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவேங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையை எப்படி இன்னும் மேம்படுத்திக்கிறது அப்படின்றதுக்கு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு நம்பிட்டு நான் தொடர்றேன். ஒரு ராஜா இருந்தாருங்க, அவருக்கு ஒரு பையன். அந்த இளவரசன் தான் அடுத்தது வந்து அரசராகணும். ஸோ அவன் வந்து கடுமையான வாழ் பயிற்சிகளை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்படி தீவிரமாக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே ஒரு எலி இந்த பக்கமும் அந்த பக்கம் குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. அவனுக்கு ஒரே கடுப்பாயிடுச்சு. உடனே அந்த வாழை எடுத்தான், அந்த எலியை வெட்டணும்னு பார்த்தான். ஆனால் அந்த எலி ரொம்ப ஸ்மார்ட்டாக தப்பிச்சிருச்சு. இது ஒரு தடவை இல்லைங்க, ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணான். ரெண்டும் அவன் ட்ரை பண்ணக்குள்ளலாம் அதுவும் அழகாக தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருந்தது. பயங்கர கோவத்தில் இருந்தான். உடனே அந்த பக்கம் மந்திரி வந்தார். வந்துட்டு, என்ன இளவரசு ஏன் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த எலி இருக்குல்ல என்ன ரொம்ப ட்ரபிள் பண்ணுது, நான் ப்ராக்டிஸ் பண்ணவே விட மாட்டேங்குது என்ன அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, நம்ம அரண்மனையில் தான் பூனை வளர்த்திட்ருக்கோம்ல, அந்த பூனையை கொண்டு வந்து அழகாக எலியை பிடிச்சிட போதுனதுக்கு அப்படியே சொல்கிறீங்க, சரி கொண்டு வாங்க அப்படின்னோடனே அவரும் அரண்மனையில் இருக்க பூனையை கொண்டு வந்தார். ஆனால் அந்த பூனை எலியை பிடிக்கவே இல்லைங்க. இளவரசருக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு. அப்போ மந்திரி சொன்னார், சரி சரி இளவரசி கோவப்படாதீங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வெளிநாட்டு பூனை ஒன்று வாங்கி வளர்த்துட்ருக்காங்க, பார்க்கவே கம்பீரமாக இருக்கும், அதை பார்த்தாலே எலி ஓடி போயிடும், நான் அந்த பூனையை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். இவரும் சரினார். அந்த பூனையும் வந்தது. அது உண்மையாலுமே பெரிய சைஸில் இருந்ததுங்க. சராசரியாக உள்ள பூனைகளை விட அது பெரிய அளவில் பெருசாக இருந்தது. அந்த பூனை வந்தது, எலியும் வந்தது, அது ஒன்றுமே பண்ணல. இந்த பூனை பாட்டுக்கு படுத்து தூங்கிருச்சு. இந்த எலி என்ன பண்ணுச்சு, அந்த தூங்கிட்டு இருக்க பூனை மேலே ஏறி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த தூங்கிட்டு இருக்க வெளிநாட்டு பூனை லேசாக கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படின்ட்டு அலட்சியமாக தூங்கிருச்சு. வந்ததே இளவரசருக்கு பயங்கர கோவம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மந்திரியாரே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு காவலாளிகளை கூப்பிட்டு, இந்தால உடனே ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த மந்திரி வந்து சொன்னார், எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் இளவரசே, ப்ளீஸ் என்னை ஜெயிலில் போடாதீங்கன்னு. அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, நீ போ ஜெயிலுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு காவலாளி ஓடி வந்து, இளவரசே இளவரசே எங்கிட்ட ஒரு யோசனை இருக்குது, அந்த எலியை பிடிக்கணுன்னு. ஓ, மந்திரியோட நிலைமையை பார்த்தும் நீ எனக்கு யோசனை சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை, எனக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக அந்த எலியை நான் பிடிச்சிருவேன் அப்படின்னுட்டு. வேண்டாம் அப்படின்னோடனே, அரசே ஒருவேளை என்னால் பிடிக்க முடியலன்னா என்னையும் ஜெயிலில் போட்டுருங்கன்னொடனே, சரி ஓகே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ன உடனே அவர் தன்னோட வீட்டில், அந்த காவலாளி தன்னோட வீட்டில் வளர்க்குற ஒரு பூனையை கொண்டு வந்தார். கொண்டு வந்தார், அதே மாதிரி அடுத்த நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இளவரசர் வாழ் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தார். அந்த எலி அந்த பக்கம் ஓடி வந்தது தான். இந்த பூனை லபக்குன்னு தாவி அந்த எலியை பிடிச்சிக்கிட்டு ஓரமாக ஒரு இடத்துக்கு ஒதுக்கப்புறமா தூக்கிட்டு ஓடிடுச்சு. அந்த பூனை எலியை பிடிச்சிட்டு போனதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் இல்லைங்களா, உங்களுக்கே தெரியும். அந்த பூனைக்கு பசி இருந்ததுங்க. பசி இருக்கிற ஒரு பூனையால் தான் எலியை பிடிக்க முடியும் இல்லைங்களா. அரண்மனையில் வளர்கிற பூனைக்கும் இல்லை வெளிநாட்டிலேருந்து வசத்தின்னு வாங்கிட்டு வந்து வளர்க்குற பூனைக்கும் பசி ஏற்படுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அது பசிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே உணவளிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. ஸோ எந்த பூனைக்கு பசி இருக்கோ அதால் தான் தன்னோட உணவை தேடிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நம்மளும் எல்லோரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோங்க. ஆனால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமே தவிர, அது பசிக்கிற அளவுக்கு தாகம் எடுக்கிற அளவுக்கு அது தீவிரமாக இருக்கா, இந்த தேவை உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் அந்த தேவை பசி அளவுக்கு தாகம் அளவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.